வணக்கம் வேஸ். இன்னைக்கு நம்ம காளான் செய்ய போறோம். காளான் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக வெட்ட போறோம், பாருங்க. பாருங்க, காளானை பொடி பொடியாக வச்சுக்கோங்க. நம்ம தேவையானது பார்த்தீங்கன்னா பூண்டு, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க, அந்தளவுக்கு போதும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 4 எடுத்துங்க. பட்டு ஒரு பட்டை 3 பட்டை எடுத்துங்க. கிராம் வந்து ஒரு 8 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம் காமிச்சிடலாம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. பட்டையும் கிராம்பையும் வறுத்துருங்க. வரமிளகா போட்டு வணக்கிங்க. மல்லி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கங்க. மிக்சியில் போட்டுக்குங்க. பொடி மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. வெங்காயத்தை போட்டுக்குங்க. பூண்டை போட்டுக்குங்க. காளானை உள்ளே போட்டுக்குங்க. உப்பு தேவையான உப்பு போட்டுக்குங்க. நல்லா ஃபுல்லாக கலரி விட்டுக்குங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வணக்கிடுங்க. அரைச்ச வேச மசாலா உள்ளே போட்டுக்குங்க. நல்லா கலரி விட்டுருங்க. தேங்காய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுங்க. உப்பு தேவையான உப்பு போட்டுங்க. அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் வேஸ். வணக்கம்.